அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது உச்சகட்ட அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த இந்த எளிமையான வார்த்தை போதும். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மெத்தட்ல ரெண்டு பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் டெலிபதிக் மெசேஜ சென்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஏஞ்சல் நம்பரையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்அப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் நீங்க ஃபோன் நம்பர்ஸ் ஆவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு விஷயம், நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல முழுமையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான அதீதமான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. இந்த மெத்தட்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. அடுத்ததாக சிம்பிளான ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அந்த எண்களை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது, நம்பர்ஸ் மீது நம்பிக்கை இருக்கு. உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட நம்பர்ஸ் மீது அதிகமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அடிக்கடி அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ் உடைய அந்த அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த 369 அப்படின்ற நம்பர்ஸ் உடைய கவுண்டிங் வர மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தடும் இருக்கு. அதை பற்றி இன்னொரு பதிவுல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போறது டபுள் டிஜிட் கொண்ட ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை ரிப்பீட்டடா
மெத்தடை நம்ம பயன்படுத்தும் பொழுது மானச தந்தி அதாவது டெலிபதிக் மெசேஜ் நமக்கு வர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்னு ரெண்டு பவர்ஃபுல்லான டெக்னிக் இந்த மெத்தட்ல இருக்கிறதுனால இன்ஸ்டண்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தடை 30 days குறைந்தபட்சம் 30 ஃபாலோ பண்ணணும். அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனால் குறைந்தபட்சம் 30 நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்வதை காட்டிலும் எழுதும் போதுதாங்க முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ எழுதுறதுக்கு ஒரு நோட் புக், டைரி அல்லது பேப்பர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த பேப்பர்ஸ் அல்லது நோட் புக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கசங்கி போன, கிழிந்து போன அல்லது ரொம்ப பழைய நோட் புக் அல்லது பேப்பர்ஸை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஓரளவிற்காவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக நோட் புக் பயன்படுத்துறவங்களாக இருந்தீங்கன்னா அதே நோட் புக்கு இந்த மெத்தடுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் அண்ட் பிளாக் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 21 21 30 கண்டினியூஸா நீங்க எழுதணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுதுதான் நல்ல ரிசல்ட் தெரியும். தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் லாங் பிரேக் எதுவுமே எடுக்காதீங்க. இன்கேஸ் அப்படி பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல எண்ணிக்கை, கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். 21 21 நீங்க கரெக்டா எழுதணும். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1-2-3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்துல எழுதுங்க. அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஓரளவிற்கு விழிப்பு நிலையில இருக்கும். ஸோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது இன்னமும் வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அந்த மந்திர வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, அந்த மந்திர வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்ப்ளேல கூட தெரியுது பாருங்க, X53 ஷோ பிரைம் ஆன் Y. இந்த வாக்கியத்துல X-னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் Y-னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரையும் எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா ராஜா 53 ஷோ பிரைமான் ராணி. அவ்வளவுதாங்க, ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தை இது. நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம், எந்த பெயரை பயன்படுத்தணும்னு. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் 21 எழுதி முடிச்சதற்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்க சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. வேற யாரும் அதை எடுத்து படிக்காத மாதிரி சேஃப்டியா நீங்க வைக்கணும். 30 முடிந்ததற்கு பிறகு அந்த பேப்பர்ஸ் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா 30 பிறகு, 30 பிறகு அதை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல எழுதிருந்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த
எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் எரிக்கலாம். ஆனால் கட்டாயம் கிடையாதுங்க, வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 30 days பிறகு நீங்கள் எரிச்சிடுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பரில் அல்லது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பக்கத்தில் எழுதணும்னு கிடையாதுங்க, இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேப்பர்லேயே நீங்கள் எழுதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எழுதுறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு நாளைக்கு 21 times எழுதணும், அதுதாங்க முக்கியம். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்திற்குள்ளாகவே நல்ல ரிசல்ட் தெரியும். ஓரளவிற்கு நல்ல மாற்றம் தெரிந்ததற்கு பிறகு இந்த மெத்தட அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 30 days நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. யாருக்காக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றத ஷேர் பண்ணவே கூடாதுங்க, சொல்லக்கூடாது. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை எழுதும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த நபர் நீங்கள் நினைப்பதை போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இந்த வார்த்தையை தினமும் 21 times நீங்க எழுதணும். இதுதாங்க முக்கியமான சூட்சமம். எந்த விதமான ரிசல்ட்டையும் எதிர்பார்த்து நீங்க எழுதாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டதா நினைச்சு நீங்க எழுதுங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் மறக்காம நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 2 days கூட உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.